வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ரீசெண்டாக அந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம ஒன்று பேசியிருந்தோம். இப்போ ஃபைனல் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் நிறையா ஹிடன் டீட்டெயில்ஸ் இல்லை, டைரெக்டாகவே நிறைய விஷயங்கள் இல்லை, அவங்க டைலாக் மூலமாக கடத்திருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முதல் ஷார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆதியில் நெருப்பை கண்டுபிடிச்ச அந்த மனித குரங்குல இருந்தான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதே ரிப்பீட்டு, அப்போ வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது மனித இனம்னு சொன்னாங்க, இப்போ பரிணாம வளர்ச்சி அடைய வந்து குரங்கு இனம். இதுன்னு அப்புறம் ரெண்டுமே நம்மளும் குரங்குல தானே வந்தோம், அங்கே தான் ரகசியம் இருக்குது. அதை பற்றி இப்போ பேச வேணாம், அது வேறு வீடியோவில் பேசலாம். அந்த ஷார்ட்டை தான் இங்கே காட்டியிருக்காங்க. அடுத்த ஷார்ட்டில் வந்து அவங்க மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்றத சொல்கிறாரு. யார் சொல்கிறா அப்படின்னா, நோவா வந்து நோவாவோட பையனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பழைய ஏப்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தோட அடுத்த ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ அடுத்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, அதாவது மூணாவது தலைமுறை. இது இப்போ நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்து வந்து மூணாவது தலைமுறை. பரிணாம வளர்ச்சி அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மூணாவது தலைமுறை. அடுத்து வரக்கூடிய விஷயத்தை கவனிக்க, மனிதர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சினால என்னென்னலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க காலத்துல மனிதர்கள் பல விஷயங்கள் செய்யறதுல திறமையானவங்களா இருந்தாங்க. பரிணாம வளர்ச்சியில மனிதர்கள் நிறைய சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த லைன்ல வர வரிகள இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த வந்து அவங்க அப்பாவுக்கு பேரை சொல்லி கூப்பிடுவான், அந்த தலையை தலைவரார்ல, அந்த தலைவரது யாரு அப்படின்னா நோவா. இருந்தாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். நோவான்றது வந்து மனித குலத்தோட முக்கியமான விஷயங்களில் ஒரு பார்ட்டாகவே செயல்பட்டுருக்கு. அது கதையில் பார்த்துருப்பீங்க, பெரிய ஆழி பேரலை வந்துச்சு, குமரிக்கண்ட அழிவு, நோவா வந்து கடலில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டி போனார். அதே மாதிரி இந்துஸ்லேயும் இருக்கும், முஸ்லீம் அவங்களுதுலேயும் இருக்கும், எல்லாரோடைய அந்த வரலாற்று நூல்கள்லேயும் ஒரு பெரிய பேரலை வந்திருக்கு, அதுலேருந்து தப்பிச்சு கூட்டி போனார் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பெயர் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நோவான்னு சொல்லுவாங்க. அந்த நோவான்ற ஒரு பேர் தான் இங்கே வச்சுருக்காங்க. அப்போது இந்த வரலாறு எங்கேருந்து நடக்க போகுதுன்னு பாருங்கள். அந்த நோவான்ற ஒரு கேரக்டர் எப்போ இருக்குது அப்படின்னா, குமரிக்கண்டம் அழிவுலேருந்து வந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பேர் வச்சு இப்போ அதே ரிப்பீட் பண்ணுறாங்க. குரங்கு வந்து மனுஷனாகவும், மனுஷன் வந்து குரங்காகவும் மாற்றப்படுற ஒரு கதை அம்சம் வருது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த நாதர்கள் கூட்டம் வந்து மனிதர்களாக மாறுவது, அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கவன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நாகர்கள் வாழ்ந்தாங்கள் அந்த வாழ்க்கை, அதாவது டம்மியாக அடிமைப்படுத்தி ஒதுக்கி வச்சு தீண்ட தகாதவன் அந்த மாதிரி மனிதர்களை மாற்ற போகிறாங்க. புரியும் நினைக்கிறேன். ஒரு கழுக போல பறக்க முடியும், கடல் கடந்தும் தொடர்பில் இருக்க முடியும். அந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மனிதர்கள் வந்து ஆதி பழங்குடியினர் மாதிரி மாறிட்டாங்க. அதாவது நாகரிகமாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சிவிலைசேஷன் எப்படி மாறுது அப்படின்னா, ஆதிவாசிகள் மாதிரி காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் மாதிரி மாறுது. மூளை வளர்ச்சி குன்றப்படுது. அதாவது இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, எல்லாம் நாகரிகமாக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம தான் பயங்கரமாக அறிவில் வளர்ந்துருக்கோம்னு நினச்சிட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம காடுகளில் வாழ்ந்த அப்போ இருந்த அறிவு கூட இப்போ இல்லை. சிறிய அளவு கூட ஒரு நாய்க்கு இருக்க அறிவு கூட இப்போ இருக்க மனுஷனுக்கு அவனுக்கு இல்லை. ஏன்னா கூமுட்ட குதிரையாக தான் தெரியாங்க, நம்ம பார்த்தாலே தெரியும் உனக்கு நாகரிகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. உன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, உன்னை எவன் ஆட்டி வச்சுட்டு இருக்கான், உன்னை எவன் ஆண்டுகிட்டு இருக்கான், ஒரு விஷயமும் இல்லை. ஒரு ரீல்ஸ் பண்ணுறோமா, கண்ட வீடியோ பார்க்குறோமா, ஒரு ஏதாச்சும் ஒரு சினிமா ரசிகனுக்கு வந்து ஸ்லேவ்ஸாக இருக்கோமா, அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணாலும் பரவாயில்ல, அவனுடைய ஃபோட்டோ போட்டுருந்து ஒரு பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது. ஒரு குரங்கு வந்து நோவா, இன்னொரு குரங்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரங்கை பார்த்தீங்கன்னா நெத்தில் நாமத்தை போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த நாமன்றது யார் யூஸ் பண்ணுவான்ற உங்களுக்கு தெரியும். என்னுடைய நிறைய இடத்துல கொடியில் பாருங்களேன், காவி கொடி தான் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு தெரில, நான் எதோடையும் கனெக்ட் பண்ணலை. ஸோ எனக்கு டக்குன்னு பார்த்தோம் தோணுச்சு, அதனால் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இது நமக்கான நேரம், இது என்னோட ராஜ்யம். அடுத்த ஷாட்ல அந்த அரசர் நடந்து வருவாப்புல, அவங்க வந்து கீழே வந்து அடிமை மாதிரி இருப்பாங்க. குரங்கு வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும், அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இங்கே நான்கு காலில் நடந்துகிட்டு இருக்க குரங்கு ரெட்டை காலில் நடந்துகிட்டு இருக்கு, மனிதர்கள் போல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அங்கே கூட இருக்க அந்த அவங்களுடைய கீழே வேலை பார்க்கணும்ல குரங்குகள், அது ஃபுல்லாக இப்போ நான் அரசனாக ஏற்றுக்கிச்சு, அவங்க நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த குரங்கு கூட்டத்தில் இருக்க பெண் குரங்குகள்லாம் அந்த பெண்கள் போடுவாங்கள்ல அந்த ஆபரணங்கள்லாம் அது போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு, நாம கற்றுக்க முடியும், குரங்குகளால முடியும், என்னால் முடியும், நாம கற்றுக்க முடியும், குரங்கினத்தால் கற்றுக்கொள்ள முடியும். விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த குரங்குன்ற கேரக்டரை நம்ம எதில் குறித்தோம் அப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தின்னு சொல்லி தேடி பாருங்க. இப்போ கூட ரீசெண்ட் அந்த குமரிக்கண்டம் மீண்டு வரப்போகுது, முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருல்ல, எல்லம்மார்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ ரிஜித் குமார், அவரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா, அந்த நபரும் இந்த குமரிக்கண்டம் மீண்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அதே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வரலாறையும் அவர் பேசுகிறாரு. இங்கே அதே மாதிரி இங்கே நடக்கிறது வந்து ஆதியில் நோவான்ற பேர் வச்சிருக்க ஒரு கூட்டம்,
அங்கே பேரலாக வந்துட்டு இருந்த ஒரு கூட்டம் ரைஸ் ஆகிறதுக்கான சண்டை போட்டுட்ருக்கு. உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியுதா, உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2024 நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகளும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி குரங்குலேருந்து மனுஷன் பரிணாம வளர்ச்சியடைந்தான்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இப்போ நடக்கிற நிகழ்வும் கனெக்ட் ஆகுது, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதோட இடைப்பட்ட காலங்கள் நீங்கள் டிராஃப்ட் மாதிரி போட்டு பாருங்கள், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டைமிங் பீரியட் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் திருப்பி மீண்டும் நிகழ்ந்தது அப்படின்னா இது யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், மனுஷனாக அதை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இளம் நாட்டின்னு சொல்லக்கூடிய ரகசிய குடும்பங்கள் அரச குடும்பங்கள் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அரச குடும்பங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய உச்சத்தில் இருக்க உச்சாணி கும்பலை உட்காந்துருக்கான்னு ஒருத்தனை சொல்லுவோம்ல, அவன் முதற்கொண்டு இந்த நாகரிக கூட்டத்துக்கு கீழே அடிமையாக தான் வேலை செய்கிறான். அவனால் மேலே வர முடியாது. மனித இனம் வந்து பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிறதுக்கான ஒரு கீ நம்மகிட்ட தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் தவறான பாதையில் போய் சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்க மக்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு இப்போ புரியாது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் மக்கள் தொகை கணிசமான வரையில் சர்ன்னு டிராப்டிக்கில் இறங்கும். பொருளாதார வீழ்ச்சி இறங்கும் போது எப்படி சர்ன்னு புள்ளி இறங்குதோ அதே மாதிரி மனிதனோட மக்கள் தொகை குறையும், சரசர சரசரம் குறையும் வேர்ல்டு வார் த்ரீயில். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும், என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அது வருவீங்க, முன்னாடி வருவீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த நாகரிக உலகம்னு சொல்லிட்டு இந்த ஓடுற வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு நின்று யோசிக்கிற நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் பாருங்கள். அப்போ இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து சந்திப்போம். ஓ நோ, நான் ஆள பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன் சொல்லி நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லுவாப்பில். அவருக்கு அவங்க ரொம்ப வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. முடியலை என்னால் இந்த டைம் முடிச்சிடலான்றக்காக பல வேலைகள் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பண்ண விட இப்போ பெட்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த டைம் லூப்பில். நீங்கள் நினைக்கலாம், இது இவ்வளோ கால ஆண்டு காலங்களும் அது நடந்துகிட்டே இருக்கே எப்படி வீல் மூட்டு இந்த மெமரிஸ் கடத்தப்படுது? இந்த மாதிரி தான் கடத்தப்படும். அதாவது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய கீழ்மட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ரகசியம் இப்படி தான் கடத்தப்படும். ஆனால் மேலே இருக்கான் பாருங்க, அவனுக்கு அழிவே இல்லை. இந்த மரபணு வச்சு திருப்பி திருப்பி ஒருத்தனுக்கு ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு மூளையை எடுத்து அந்த மூளையில் இருக்க அந்த மெமரிஸ்லாம் ஒரு இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி அதை வேற ஒரு உடலுக்குள்ளே கொண்டு போக முடியும். அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது, ஆனால் இவங்க இப்போ கொண்டு வர மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த டெக்னாலஜி ஏற்கனவே இருந்திருக்க போல, இல்லை யாரோ வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாமல் அவன் ரகசியத்தை கடத்தணும், ஆனால் அவன் அவனுக்குள்ளே ரகசியத்தை சூப்பராக கடத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியல, ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஒரு பெண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கோம், டிஷர்ட் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மாதிரி மாறி இருப்பாங்க. ஸோ இந்த பெண் தான் டார்கெட், இந்த பொண்ணை தான் தூக்குவாங்க எல்லோரும் சேர்ந்து. அதாவது நாகரிக இந்த உலகத்தில் சிந்திக்கிறான் பாருங்க ஒருத்தன், நம்மளை மாதிரி பேசுகிறான் பாருங்க, நம்ம தான் அவனுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலே. அதுக்காக தான் லாஸ்ட் அந்த சிப்னு ஒன்று கொண்டு வருவானுங்க. ஆல்ரெடி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டானுங்க, இந்த மைக்ரோ சிப்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, அதான் இருத்தி கட்டம். அதை செலுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியே கிடையாது, நீங்கள் அவனுக்கு நிரந்தர அடிமை தான், அதுலேருந்து மீண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போயே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கொரோனா டைமிங்கில் நம்ம பேசியிருக்கோம், அப்போ நீங்கள் யாருமே இதை பெருசாக எடுத்துக்கல. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர் திடீர் திடீர்னு நிறையா விஷயங்கள் நடக்கும். அதுக்கு சொல்யூஷன் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு ஒரு விஷயம் சொல்லுவான். அது ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு பேச முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை, உங்களுக்கு அது சரி தப்பு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது, நீங்கள் அதை சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இதுதான் அவனுடைய பிளானிங், அல்டிமேட் கோலே அதான். இங்கே இருக்க மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லக்கூடிய அவனுக்குமே அந்த விஷயம் தெரியாது. அப்போ தான் அவனுக்குமே அந்த ஆப்பு விடுவோம். குரங்கினமும் மனித இனமும் ஒன்னா வாழ்ந்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது, அது சாத்தியம் இல்லாததா தெரியலாம். குரங்கினமும் மனித இனமும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தது வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு, ராமாயண போரில் குரங்குகள் வந்து உதவிச்சுன்னா இருக்கு மேட்ரு. ஸோ அது வேற கதை, அதை அப்புறம் பேசலாம். இந்த மாதிரி இந்த குரங்குகள் மனிதர்களும் ஒன்றா வாழ்ந்தது புராணத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு வெளியில் எப்படி மெசேஜ் கடத்துறாங்க அப்படின்னா, நம்ம இந்த வில்லேஜ்னு ஒரு வெப்சீரிஸ் பார்த்தோன்னே இருக்கா, அதில் சொல்லுவாங்க இந்த கடைசி இந்த டிஎன்ஏ கொலாப்ஸ் பண்ணி ஒருத்தர் மாறி இருப்பான்ல மான்ஸ்டர் மாதிரி, அவனை அழிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவான், நம்மளும் மனுஷனும் சேர்ந்து ஒன்றா வாழவே முடியாதுன்னு சொல்லுவான். அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா ஒரு வேற ஒரு ஜந்து மாதிரி மாறி இருப்பானுங்கல்ல, அந்த கூட்டமும் மனித கூட்டமும் ஒன்றா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு டைலாக் வரும். நம்ம அதை வில்லேஜ் சீரீஸில் பேசியிருப்போம், அந்த வில்லேஜ் சீரீஸோட லிங்க்கை நான் கடைசி கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும். அதே டைலாக் தான் இங்கே வருது, கோலிவுட்டில் ஒரு வெப்சீரிஸில் வந்த டைலாக், ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மூவியில் வருது. இது எதர்ச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவளை எதுக்கு வேட்டையாடுறாங்க? மற்றவங்களை விட புத்திசாலியாக இருக்கிறதுனால முன்னமே சொன்னது மாதிரி தான், அந்த பொண்ணை மட்டும் எதுக்கு பர்டிகுலராக தேடுறாங்க அப்படின்னா, நம்மளை விட அந்த பொண்ணு புத்திசாலியாக இருக்கான்றதான் பிரச்சனை. இது நீங்கள் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்க, இது வந்து புரிதல் இருக்கவனுக்கு தான் அந்த வார்த்தையோட டெப்த்து புரியும், புரியாதவனுக்கு சும்மா ஒரு சாதாரண வார்த்தை தான் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, மனிதர்கள் வந்து குரங்களை விட அட்வான்ஸ், அதாவது இந்த நாகர்களை விட
பரிணாமத்தில் ரொம்ப வளர்ந்தவங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம வரும்போது, அதாவது இந்த பூமிக்குள்ளே நம்ம முன்னோர்கள் ஆற்றல், முதல் முதல்ல பூமிக்குள்ளே மனித இனம் உள்ளே வரும்போது இரட்டை ஆற்றலாக வந்துச்சு. நம்ம லோகி சீரீஸில் பேசியிருப்போம். அது உள்ளே வரும்போது மனித உடல் எடுத்துச்சு. ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு, அந்த நாகர்களுக்கு உங்களை அழிக்க ஒரு கூட்டம் வரப்போகுது, அந்த கூட்டத்தை நீங்கள் அடிமைப்படுத்தி வையுங்கன்னு சொல்லி அந்த ஆதி ஆற்றல் ஒன்று அட்வைஸ் பண்ணிட்டு போயிருந்துச்சு. அந்த நாகர்கள் என்ன பண்ணாங்க, மனிதர்களை அடிமைப்படுத்தி வைக்கலான்னு வந்தாங்க. மனிதர்கள் வந்து அபரவிதமான வளர்ச்சி, அவங்க வந்து இறைவனோட அந்த ஆற்றல், முழு ஆற்றல் மனிதருக்கு உடம்புக்குள்ளதான் இருக்குது. ஸோ அது பூமிக்குள்ள வந்தோடனே செம்மையாக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக அபூர்வ வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதோட மூளை வளர்ச்சியெலாம் வேற லெவலில் இருந்தோடனே நாகர்களை இவங்க அடிமைப்படுத்திட்டாங்க. அப்படி இந்த மண்டையில் அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க, ஓரமாக உட்கார்றான்னு புரியுது அவங்களுக்கு. இவன் புத்திசாலியாக ஆன பிறகு நாகர்னால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ தோல்வியற்ற ஒரு இனம், அதுதான் ஓரமாக பதுங்கியிருக்கு அண்டர் கிரவுண்டில். இப்போ அது என்ன பண்ணுது, நாங்களும் உங்களுக்கும் எந்த வித சலிச்சலை கிடையாதுறான்னு சொல்லிட்டு மேலே வராமல் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கான், அவனை நம்ம டிஃபீட் பண்ணணும்னா நம்ம அவனை விட அதிகமாக கற்றுக்கணும், அவனை விட அதிகமாக திறமையாக மாறணும். இது ஒரு வழி, அதாவது சரியான வழி தான். ஆனால் ரெண்டாவது ஒரு வழி இருக்குது, அது யார் எடுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி கேடுகட்ட குப்பை தான் எடுப்புங்க. அவன் புத்திசாலியாக இருக்கான், நம்மளால் புத்திசாலி ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவனை முட்டால் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு, அவனை முட்டால் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவங்க புத்திசாலி, இவங்க சொல்கிறது தான் உலகம், இவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்குறது. இந்த 30 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பொய்யே உண்மைன்னு சொன்னாங்கனாலும் நம்பிடுற கூட்டம் தானே இது, அந்த மாதிரி ஒரு மாஸ் மைண்ட் செட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ரொம்ப இப்படி நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. எனக்கு ஒரு சில உண்மை வந்து சிம்பிள் தான், அதை சொல்ல முடியல, சொல்லக்கூடாது. அதனால் நான் மறைபொருளாக மறைச்சிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை தான் இப்போ திருப்பி பண்ண போகிறானுங்க. மனித இனம் மிகவும் அப்டேட்டான ஒரு பிரெயின், மனிதோட மூளையை வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுலாம் என் தெளிவாக இருக்கானுங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த மூளையை வளர்க்குறதுக்கு பல முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சனால தான் அவங்கள ஒதுக்கப்பட்டு இணை பிரபஞ்சம் கொடுத்து அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் அதில் போகாத ஒரு சில கூட்டம் தான் இங்கே குடச்சல் கொடுத்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கு. இப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, மனிதனுடைய அந்த அபரிவிதமான ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் மூளைக்குள் செல்லாமல் தடுக்கிறாங்க. மரபணு டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெமரி வந்து மூளைக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் தடுத்துட்டாங்க. பல குத்தூசி திருவிழா நடத்தி பல ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து வரலாறுன்னு சொல்லி எதையோ ஒன்று படைச்சி வச்சு, இவன்தான் அவங்களுக்கு முன்னோர்னு சொல்லி எவனையோ கும்பிட வச்சு, ஏதோ ஒரு நகரிகோ உலகத்துக்குள்ளே அவங்கள வாழ விட்டு உங்களை அப்படியே கொண்டு போய் திசை திருப்பி உங்களை உங்களுடைய அந்த பாதையை விட்டு அப்படியே வேறு பாதைக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. பல இடவரிடங்களுக்காக இப்போ தான் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அதாவது அவன் வெளியே வரதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கான். 2030 மேலே நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்கள் நேரிலே பார்ப்பீங்க. அன்றைக்கி நாங்கள் சொல்கிறப்போ அது யூஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அவங்கள அப்படியே அடிச்சு உள்ளே உட்கார வச்சிடலாம். வரல அப்படின்னா அவங்க நேரில் வருவாங்க, சண்டை நடந்தாகும், அந்த மிகப்பெரிய குமரிக்கண்ட போர் நடந்தே தீரும். இறுதியில் வெற்றி பெறும் போது நாம தான். இந்த முறையும் வெற்றி பெறணும்னா மனிதர்கள் ஒன்று சேர வேணும். மனிதர்கள் ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனுஷங்க நம்மலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்தால் மட்டும் தான் வெற்றி அடைய முடியும். இதுதான் மெசேஜ். நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தை பற்றி நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலை. குரங்குகள் வந்து மனுஷனை வேட்டையாடுறாங்க, இந்த டைலாக் கவனிங்க. ஒரு குரங்கு இனம் வந்து மனித இனத்தோட டைப் ஆகுது. நாகர்களில் நல்லவங்களும் இருக்காங்க, நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நாகர்கள் வந்து முழுசாக வந்து கெட்டவங்க கிடையாது, அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்க தான் இந்த நோவான்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் காட்டியிருக்காங்க. அதில் கெட்டவனா கேரக்டர் கூட கேரக்டர், நம்மளை அழிக்கணும்னு துடிக்க ஒரு கேரக்டர் அந்த அரசன். தலையில் கிரீடத்தை மாடி உட்காந்துருக்கான். நான் வேணா குரங்குகள் மனுஷங்களை வேட்டையாடுறாங்க, அந்த பொண்ணை காப்பாத்திட்டு நம்மளுடைய நோவா கூட்டி போயிருவாப்ல. இறுதி சண்டையை என்ன பண்ணுங்களேன், இந்த இறுதி சண்டையில் இந்த குரங்குகள் வந்து முதல் வில்லு அம்பு தான் விட்டு சண்டை போட்டு இருந்துச்சு, அடுத்து கன்ஸை யூஸ் பண்ணிச்சுங்க, இப்போ எக்ஸ்ப்ளோர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிக்க வைப்பாங்கல்ல வெடிப்பொருட்கள், அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பு என்னவென்னா, அவங்க உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கானுங்க, அதாவது இந்த படத்தில் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கானுங்க. மனிதர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுல மிகப்பெரிய அழிவு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பன், அதை தேடிகிட்டு இருக்கு. அது கிடச்சிச்சின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. குரங்கு கையில் பூமாலை கிடைத்தால் என்ன ஆகும், அதுதான் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு டைம் அழிச்சு மொத்தமாக நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போயும் அதான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அதை அழிச்சா நம்மளும் அழிவோன்றதெல்லாம் தெரியாது, நமக்கு ஜெயிக்கல இல்லை, நமக்கு கிடைக்காது, எவனுமே கிடைக்கக்கூடாது. பல படங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடாது, இந்த மாவீரன் படத்தில் கூட எனக்கு இல்லாத உனக்கூட உனக்கும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வீசி அந்த பொம்பளையை கொல்லப்பா பண்ணல ஹீரோயிங்க. அந்த மைண்ட் செட்டு தான் இந்த நாகர்கள் கூட்டம். இவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இதை டேக் ஓவர் பண்ண பார்ப்பானுங்க. டேக் ஓவர் பண்ண முடியல அப்படின்னா மொத்தமாக அழைச்சிருவானுங்க, யாருக்குமே இல்லாமல் ஆக்கிடுவானுங்க.
இந்த வரிகள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேர்ந்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிருவீங்க. நாகர்களும், அதாவது நல்ல நாகர்களும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்தா இந்த பிரபஞ்சத்துல நல்லபடியா போலாம். நானுமே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஏய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நம்ம வந்து சேர்ந்து வாழலாம்டா, எல்லாரும் கூட நம்ம சேர்ந்தாண்ட வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாரும் கூட சேர்ந்தாண்ட வாழ்றோம், அப்ப நம்மளும் சேர்ந்து வாழலாமே இல்லைன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்ல இருந்தேன். பட் இங்க விஷயம் என்னன்னா, அந்த எதிர்த்தரப்புல இருக்கான் பாருங்க, இந்த ஆளுமைக்குள்ள இருக்காங்கல்ல, அந்த ஆளுமை மைண்ட் செட், வஞ்சன்ஸ் வன்மத்தை மண்டையில வச்சிருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றான், அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் இந்த பூமியில இருப்போம், ஏன்னா முதல் படைக்கப்பட்டது அவங்க தானே. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல பிராக்டிக்கலா பார்க்கும்போது அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தான், பட் அவங்களுக்கு இணை பிரபஞ்சம் கொடுத்தாச்சு, போயிருக்கலாம், இது வந்து பூமி வந்து சரியான மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ அப்ப இது இந்த சைடு பார்த்தாலும் நியாயம் தான், அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம சைடில் ஒரு நியாயம் இருக்குது, இது ரெண்டு பேரும் பேசி தீட்டிக்கிட்டால் முடிஞ்சு வச்சு, அது பண்ண மாட்டாங்க, அதான் இங்கே பிரச்சனை. சரி அப்புறம் பார்க்கலாம். சேர்ந்திக்கண்ணா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அடுத்த வரியை கவனிங்க. சேர்ந்தா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா ஒன்றை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானே. நாகர்கள் நல்ல நாகர்களும் நம்ம சைடில் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ எதிரி கூட ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த எதிரி கூட பல ஆண்டு காலங்களாக வாழ்ந்துட்டு இருக்கு, அவன் தம்பியோ இல்லை அவன் கூட உடன் பிறந்தவனோ எவனோ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஹீரோ சைடில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஹீரோ டீமோட சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எதிரி ஈஸியாக வீழ்த்திடலாம்ல. இந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ராவணன் மேட்டர் தெரியும்ல, ராவணன் ராமன், அதில் வந்து வாலின்றவர் வந்து யாரு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம ராவணனோட தம்பியோ அண்ணனும்னு நினைக்கிறேன், அவர் வந்து ராமன் சைடு சேர்ந்துருவாரு, அப்போ ராவணோட பலம் பலவீனம் என்னன்னு சொல்லி ராமன்ட்ட போட்டு கொடுத்தாரு, விஷயம் புரியுது அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும், சூப்பராக மேட்ச்சு கிளாஸ் ஆயிரும். இது வந்து அந்த ரகசியம் தான், உலகத்தில் நடந்த ஒவ்வொரு வரலாற்றுலேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பெயர்கள் மாற்றப்படும், ஆட்கள் மாறுவாங்க, இடங்கள் மாறும், இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் நடந்தது பலாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. வரலாறு ரிப்பீட்டாக போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். மகாபாரதம் ராமாயணம் இது எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சிமிலரான ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கனெக்ஷனை பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த வரலாறு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஆனால் அதே நபர்கள் வரமாட்டாங்க, அந்த நபர்களுக்கு ஒத்த ஒரு கேரக்டர் இங்கே வரும், திருப்பி இது நடக்கும். நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க, இதே நான் ராமாயண போர் ஆல்ரெடி அவங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ராமர் பூமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாக ராவணன் பூமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நார்த் இந்தியாவில் மோடியை வந்து ராவணாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க, சவுத் இந்தியாவில் ராகுல் காந்தியை ராவணனாக ப்ரொஜெக்ஷன் செய்வாங்க. இந்த சண்டை நடக்கும், மூன்றாம் உலக போர் எப்படி நடக்கும் மட்டும் பாருங்கள். இந்திய பெருங்கடல் நோக்கி தான் இந்த மூன்றாம் உலக போரே நடக்க போகுது, எழுதி வச்சுக்கு. இந்த குரங்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்டேட்டான குரங்குகள். ஸோ அடுத்து கிளைமேக்ஸில் வந்து எப்பயும் போல் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, வில்லன்கள் ஜெயிக்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டு. அதை கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ பண்ணாங்க, நோட் பண்ணி பார்த்தீங்களா, திடீர்னு ஹீரோக்கால நடித்தவங்க அப்படிலாம் வில்லன் கேரக்டர் நடித்தாங்க. இது ஏன் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரானுங்க, வில்லன் சைடில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நியாயப்படுத்துகிறாங்க, அதாவது அயோக்கியங்களும் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப நாளாக வேலைக்கு ஆகலை, அது நெகட்டிவ் சைடாக போகுதுன்றனால பல ஹீரோக்கள் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டோம். இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி சொன்னது, இனிமேல் நான் வில்லனாக நடிக்க மாட்டேன், கேமியும் பண்ண மாட்டேன்னு சொல்லி மட்டும் எல்லாரும் சிமிலர் தானே. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.